சுற்றுலா வீசா ஊடாக வெளிநாடு செல்வோரின் கவனத்திற்கு அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. இலங்கையிலிருந்து சுற்றுலா விசாக்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக குடியேறுவதை தடுக்கும் வகையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் பாதுகாப்பான இடம்பெயர்வு ஊக்குவிப்பு பிரிவை தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார கடந்த திங்கட்கிழமை 21ஆம் தேதி திறந்து வைத்தார். அண்மை காலமாக ஓமான், மலேசியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசாவின் கீழ் அதிகமானோர் வேலைக்காக சென்றுள்ளதாகவும் இதனால் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை தடுக்கவே இந்த புதிய பிரிவு நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரச பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் மனித கடத்தலுக்கு எதிரான தேசிய செயலணியின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த புதிய பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. இதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், குடிவரவு துணைக்களம், குற்றப்புலனாய்வு துணைக்களம் மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளின் பங்கு பெற்றுடன் இடம்பெற்றுள்ளது. 3 மாத முன்னோடி திட்டமாக இயங்கி வரும் இந்த அலகின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ய பின்னர் இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய மேலும் மேம்பாட்டு முன்மொழிகளும் செயற்படுத்தப்பட உள்ளன. இந்நிகழ்வில் விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் GA சந்திரஸ்ரீ மற்றும் விமான நிலைய முகாமைத்துவ பிரிவின் தலைவர் H ஹெட்டியாராச்சி, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ஹில்மி அசீஸ், பணியகத்தின் பொது முகாமையாளர் பிரியந்த சேனநாயக்க உள்ளிட்ட இலங்கை போலீஸ், குற்றப்புலனாய்வு துணைக்களம் மற்றும் குடிவரவு துணைக்களம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.